அன்பான பிகட் டிவி நேயர்கள் அனைவருக்கும் புலியூர் நாகராஜன் பாலுவின் அன்பு வணக்கங்கள். இன்றைய தினம் நாம் இந்த வார ராசி பலன்களை பார்க்க இருக்கின்றோம். 27/8/2023 முதல் 2/9/2023 வரை, ஆவணி மாதம் 10ஆம் தேதி முதல் ஆவணி மாதம் 16ஆம் தேதி வரை. இனி 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த வார ராசிகளை பார்க்கலாம். மேஷராசி நேயர்களுக்கு, ஜென்ம ராசியிலே குரு பகவானும் ராகுவும் வீற்றிருந்து 5ஆம் இடத்திலே உள்ள சூரியன் புதனை குரு பார்வை செய்வது மிகவும் சிறப்பான யோகமான வாரம் இது என்பதை நிரூபணம் செய்கின்றது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் இதர கிரக நிலவரங்களும் உங்களுக்கு சாதகமாகவே காணப்பட்டு வருவதாலும் எல்லா வகையிலும் சிறப்பாகவே காணப்பட்டு வரும் வாரம் இது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது. அதாவது நீங்கள் எதிர்பார்க்கின்றது எதுவாக இருந்தாலும் உங்களை தேடி சந்து சேருவதற்கும் முயற்சிக்கிறது எதுவாக இருந்தாலும் முன்னேற்றகரமாகவும் வெற்றிகரமாகவுமே நடந்து முடிகிறதுக்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் இந்த வாரத்தில் அரசியல் அரசாங்கத்திலிருந்து கூட சில நன்மைகள் சலுகைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்து பத்துன்னு ஏதாவது தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது. உங்களது நீண்ட நாளைய முயற்சிகளுக்கு இந்த வாரத்தில் பலன்கள் காண்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி அல்லது நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. 29/30/31 மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்களாக. ரிஷபராசி நேயர்களுக்கு, 4ஆம் இடத்திலே சூரியன் புதனை குரு 4ஆம் இடத்தில் உள்ள சூரியன் புதனை குரு பார்வை செய்வதால் நன்மைகள் பல வகையில் நடக்கிறதற்குத்தான் வாய்ப்பு காணப்படுகிறது. அதாவது எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் உங்களது நீண்ட நாளை எதிர்பார்ப்பு ஒன்று கைக்கு வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிற காரியங்களிலே முன்னேற்றம் காண்பதற்கும் வெற்றி வாகை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் வராமல் இருக்கின்ற பணம் வர வேண்டிய பணம் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் புதியதாக சொந்தமாக தொழில் அல்லது வியாபாரம் ஏதாவது ஆரம்பிக்கிறதற்கும் சந்தர்ப்பங்கள் வந்து சேருவதற்கு வாய்ப்புள்ள வாரமாக இது காணப்படுகிறது. வேலை தேடும் வேலையில் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே மாற்றம் ஏற்படுவதற்குண்டான செய்திகள் காதுக்கு வந்து சேருவதற்கு கூட வந்து சேரும் என்று சொல்ல வேண்டியதாகிறது. அரசியல் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சாதகமாகவும் வெற்றியுடனும் நடந்தேறிடவும் வாய்ப்பு காணப்படுகிறது. இருந்தாலும் இந்த வாரத்திலே பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. இதர விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே நடந்தேறும் என்று தான் சொல்ல வேண்டும். 27/8/29 மூன்று நாட்கள் சந்திராஷ்டம நாட்களாகும். கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது. 31/1/2 மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்களாகும். மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்கள் படி பார்க்கும்போது எல்லா வகையிலுமே சாதகமாகவும் ஆதாயகரமாகவும் வெற்றியாகவுமே நடந்து முடியதற்கு அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது. அதாவது நீங்கள் தொட்டது துளங்குவதற்கும் நினைத்தது நினைத்தபடி நடந்தேறுவதற்கும் எதிர்பார்க்கிறது எதுவானாலும் உடனடியாக கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் நின்ன நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் வேலை தேடும் நபர்களுக்கு உடனடியாக வேலை கிடைக்கிறதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் இந்த வாரத்திலே ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி அடைவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். மேலும் பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைக்கிறதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது. இருந்தாலும் ஒரு சிலருக்கு அரசியல் அரசாங்கத்திலிருந்து சில சிக்கல்கள் பிரச்சனைகள் கெடுபிடிகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது. உஷார் தேவை என்று தான் சொல்ல வேண்டும். 29/30/31 மூன்று நாட்கள் சந்திராசிரம நாட்களாகும். எச்சரிக்கையாக கவனமாகவும் செயல்பட வேண்டிய நாட்களாகும். 2ஆம் தேதி பணம் ஒரு நாளாகும். கடகராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களைப்படி பார்க்கும்போது எல்லா வகையிலும் உங்களுக்கு சாதகமாகவே நடந்து முடியதற்கு தான் வாய்ப்பு காணப்படுகிறது.
முயற்சிக்கிறது எதுவாக இருந்தாலும் முன்னேற்றம் அடைந்து வெற்றி அடைவதற்கும் உடல் நலத்திலே காணப்பட்டு வந்திருந்த தொந்தரவுகள், பிரச்சனைகள், குறைபாடுகள் முற்றிலுமாக நிவர்த்தி அடைந்து நல்ல ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் இந்த வாரத்திலே ஒரு சிலருக்கு திடீர் பிரயாணம் ஒன்று ஏற்பட்டு வெளியூர் வெளிநாட்டு என்று சென்று வருவதற்கும் அதனால் ஆதாயம் அடைவதற்கும் கூட அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் இந்த வாரத்திலே அரசியல் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவாக இருந்தாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடனும் நடந்தேறிடத்தான் வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் வேலையிலே உத்தியோகத்திலே உள்ளவர்களுக்கு இந்த வாரத்திலே இடமாற்றம் ஊர் மாற்றம் ஏற்படுவதற்குண்டான செய்திகள் காதுக்கு வந்து சேருவதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் ஒரு சிலருக்கு புதிய தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கிறதற்குண்டான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மொத்தத்திலே இந்த வாரம் கடகராசி நேயர்களுக்கு நல்ல வாரமாகத்தான் காணப்பட்டு வருகிறது. 31, 1, 2 நாட்கள் சந்திராசிரம நாட்களாகும். கவனத்துடன் செயல்பட வேண்டியதாகிறது. 27, 28, 29 மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும். சிம்மராசி நேயர்களுக்கு இந்த வாரம் வீண் அலைச்சல் திரிச்சல்கள் சற்று அதிகமாகவே இருந்தாலும் வருமானம் கூடுதல்களாகவும் வந்து சேருவதற்குத்தான் வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் நீண்ட நாளைய முயற்சி ஒன்றத்துக்கு இந்த வாரத்திலே நல்ல பலன் காண்பதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் அரசியல் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவாக இருந்தாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடனும் நடந்தேறுவதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியிலே ஈடுபட்டு வெற்றி வகை சூடுவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் இந்த வாரத்திலே பெயர் புகழ் கீர்த்தி வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கிறதற்கும் வராம இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் பழைய பாக்கிகள் எதுவாக இருந்தாலும் உடனடியாக உங்களை தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் உங்களது நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று இந்த வாரத்திலே கைக்கு வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இருந்தாலும் இந்த வாரத்திலே பெண்களால் சில சிக்கல்கள், சில பிரச்சனைகள், தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது. மற்றபடி எல்லா விஷயங்களுமே சாதகமாகவே நடந்து முடியும் என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது. 2ஆம் தேதி சந்திராசிரம நாளாகும். எச்சரிக்கையுடன் கவனமுடன் செயல்பட வேண்டும். வழக்கமான வேலைகள் அனைத்தையும் செய்யலாம், தவறில்லை. 29, 30, 31 மூன்று நாட்கள் பணம் வர நாட்களாகும். கன்னிராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்கள் படி பார்க்கும் போது ஓரளவுக்கு பரவாயில்லை என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. அதாவது இதுவரை காணப்பட்டு வந்திருந்த தொந்தரவுகள், பிரச்சனைகள், சிக்கல்கள் இருந்த இடம் தெரியாமல் ஓடி ஒளியும் என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. அதாவது நீங்க எதிர்பார்க்கிற விஷயங்கள், எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள், மகிழ்ச்சியான தகவல்கள் தேடி வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிற காரியங்களிலே முன்னேற்றம் காண்பதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. ரொம்ப நாளாக வராம இருக்கிற பணம், வர வேண்டிய பணம், பழைய பாக்கிகள் இந்த வாரத்திலே உங்களை தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் உங்களது நீண்ட நாளைய மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் பெண்களால் சில நன்மைகள், உதவிகள் கிடைப்பதற்கும் திடீர் பிரயாணம் ஏற்பட்டு வெளியூர் வெளிநாடு என்று சென்று வருவதற்கும் அதனால் ஆதாயம் அடைவதற்கும் கூட அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் அரசியல் அரசாங்கத்திலிருந்து சில சிக்கல்கள், சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாரம் இது என்று சொல்வதற்கு இடம் இருக்கிறது. உஷார் தேவை என்று தான் சொல்ல வேண்டும். 31, 1, 2 மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும். துளாராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்கள் படி பார்க்கும் போது மிகவும் சிறப்பான யோகமான வாரமாகவே தான் காணப்பட்டு வருங்கிறதுலே எல்லவும் சந்தேகமில்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது. அதாவது எதிர்பார்க்கிறது எதுவாக இருந்தால் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள், மகிழ்ச்சியான தகவல்கள் உங்களை தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் லாபஸ்தானத்திலே சூரியன் புதன் சேர்ந்திருப்பதும் 3ஆம் இடத்திலே சந்திரன், 10ஆம் இடத்திலே சுக்கிரன் வீற்றிருப்பதும் மேலும் பல வகையிலே உங்களுக்கு நன்மை பயக்கிறதுக்குத்தான் வாய்ப்பு காணப்படுகிறது என்றே சொல்ல வேண்டியதாகிறது. மற்றும் இந்த வாரத்திலே குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி, நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. பெண்களால் சில நன்மைகள், உதவிகள் கிடைப்பதற்கும் திடீர் பிரயாணம் ஒன்று ஏற்பட்டு வெளியூர் வெளிநாட்டு பிரயாணம் மேற்கொள்வதற்கும் அதனால் ஆதாயம் அடைவதற்கும் கூட
அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் அரசியல் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவாக இருந்தாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடனும் நடந்தேறிட அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. மிகவும் சிறப்பான வாரம் இது என்று தான் சொல்ல வேண்டும். 27, 28, 29, 2 ஆகிய 4 நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களின்படி ஓரளவுக்கு நல்லதே நடக்கும் என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது. அதாவது ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம், வர வேண்டிய பணம், பழைய பாக்கிகள் இந்த வாரத்திலே உங்களை தேடி வந்து சேருவதற்கும், முயற்சிக்கிற காரியங்களிலே முன்னேற்றம் காண்பதற்கும், வெற்றி வாகை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. மேலும் உடல்நலத்திலே காணப்பட்டு வந்திருந்த சின்ன தொந்தரவுகள் கூட இந்த வாரத்திலே முற்றிலுமாக நிவர்த்தியாகி நல்ல ஆரோக்கியமாகவே காணப்படுவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் ஒரு சிலருக்கு சொந்த வீடு, நிலம், தோட்டம் இப்படி ஏதாவது ஒன்று தோட்டம் என்று ஏதாவது சொத்து பத்து வாங்கி போடுவதற்குண்டான பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கிறதற்கும் சந்தர்ப்பங்கள் வந்து சேரும் என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மற்றும் நீண்ட நாளும் எதிர்பார்ப்பு ஒன்று கைக்கு வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. பெண்களால் சில நன்மைகள், உதவிகள் கிடைக்கிறதற்கும் அது புதியதாக வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அரசாங்கத்திலிருந்து சலுகைகள், உதவிகள் கிடைப்பதற்கும் இந்த வாரத்திலே வாய்ப்பு காணப்படுகிறது. 29, 30, 31 மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்களாகும். தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்கள் படி பார்க்கும்போது எல்லா வகையிலுமே சிறப்பாகவும் யோகமாகவுமே காணப்படுவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் நீங்கள் தொட்டது துளங்குவதற்கும் நினைத்தது நினைத்தபடி நடந்தேறுவதற்கும் எதிர்பார்க்கிறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள், மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்றேதான் சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் நீண்ட நாளே முயற்சிகளுக்கு இந்த வாரத்திலே நல்ல பலன்கள் காண்பதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியிலே ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் அரசியல் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் கூட அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. இருந்தாலும் இந்த வாரத்தில் பெண்களால் சில சிக்கல்கள், சில பிரச்சனைகள், தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது. உஷார் தேவை. மற்றபடி இதர விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சாதகமாகவே தான் காணப்பட்டு வரும். 31, 1, 2 மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும். மகர ராசி நேயர்கள் இந்த வார கிரக நிலவரங்கபடி பார்க்கும்போது ஓரளவுக்கு பரவாயில்லை என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. அதாவது முயற்சிக்கிறது எதுவாக இருந்தாலும் முன்னேற்றம் காண்பதற்கும் வெற்றி வாகை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் உங்களது நீண்ட நாளை எதிர்பார்ப்பு ஒன்று இந்த வாரத்திலே கைக்கு வந்து சேருவதற்கும் ஏதாவது ஒரு புதிய தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கிறதற்குண்டான சந்தர்ப்பங்கள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது என்று தான் சொல்ல வேண்டும். மற்றும் உங்களது நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் நீங்கள் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள், மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. புதியதாக வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும் திடீர் பிரயாணம் மேற்கொள்வதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டும். இருந்தாலும் அரசியல் அரசாங்கத்திலிருந்து சில சிக்கல்கள், சில பிரச்சனைகள், தண்ட செலவுகள் வந்து கெடுபிடிகள் வந்து தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றபடி இதர விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு சாதகமாகவே தான் நடந்தேறும் என்று சொல்ல வேண்டும். 2ஆம் தேதி பணம் வரும் நாளாகும். கும்பராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்கள் படி பார்க்கும்போது அவ்வளவாக சிறப்பாக இல்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது. கொஞ்சம் சிக்கலாகத்தான் இருக்கும் போல தெரியுதுங்க. அதாவது ஈடுபடும் காரியங்களிலே தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் எதை தொட்டாலும் ஜபு மாதிரி ஈர்த்து கொண்டே போவதற்கும் தான் சந்தர்ப்பங்கள் காணப்படுகிறது. மேலும் இந்த வாரத்திலே ஒரு சிலருக்கு உடல்நலத்தில் கூட சிறு சிறு தொந்தரவுகள், பிரச்சனைகள், குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து பின் குணமடைவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் இந்த வாரத்தில்
பெண்களால் சில சிக்கல்கள், சில பிரச்சனைகள், தந்த செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் காணப்படுகிறது. மற்றும் இந்த வாரத்திலே வருமானம் குறைவாகும், செலவுகள் கூடுதலாகவும் ஆகிறதற்குத்தான் வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகிறது. ஒரு சிலருக்கு கடன் வாங்கி செலவு செய்ய வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்றேதான் சொல்ல வேண்டியதாகிறது. இருந்தாலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டியது உடனடியாக, எதுவாக இருந்தாலும் உடனடியாக நடந்தேறும் பணம் அடுத்த வாரம் தான். மீனராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்கள் அப்படி பார்க்கும்போது எல்லா விஷயங்களுமே சாதகமாகவும் வெற்றியுடனும் நடந்து முடிகிறதற்கும், குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும், முயற்சிக்கிற காரியங்களிலே வெற்றி காண்பதற்கும், நின்று நாளே முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பது எதிர்பார்ப்பதற்கும், எதிர்பார்க்கிறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்றேதான் சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் இந்த வாரத்திலே வேலை தேடும் நபர்களுக்கு உடனடியாக கிடைப்பதற்கும், ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உயர்வு வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டும். மேலும் பெண்களை சில நன்மைகள் நடந்தேறுவதற்கும், உதவிகள் கிடைப்பதற்கும், அவசர அவசிய பிரயாணம் ஒன்று, அசலூர் அல்லது அயல் நாடு சென்று வருவதற்குண்டான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டும். அரசியல் அரசாங்கத்திலிருந்து மட்டும் சற்று கவனம் தேவை, உஷார் தேவை என்று தான் சொல்ல வேண்டும். 27, 28, 29 மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும். இத்துடன் இந்த வார ராசி பலன்களை முடித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறது புலியூர் நாகராஜன் பாலு. நன்றி, வணக்கம்.